श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धरीक्षम् दयानिधिम् देहभ्रताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरुण्डृदोपुल् त्रिवेङ्कटमुडयान् पारुण्डृचन्न पळमुळियुल् ओरुण्डृदाने अमयादो तारणियिल् वाळ्वार्क्कु वानेरप्पोमळम् वाळ्वे। இதற்கு முன் காலக்ஷேபத்தில் இந்த கரணத்ரயங்கள்னால வாக்கு மனசு சரீரம் என்று சொல்லக்கூடிய கரணத்ரயங்கள்னால நம்ம பண்ண வேண்டிய காரியத்தில் ஒரு பிரதிபத்தி விசேஷம். பிரதிபத்தி விசேஷம் அப்படின்னா ஒரு எண்ணத்தோட, எந்த மாதிரி எண்ணத்தோட அந்த செயல்களை நம்ம செய்யணும்னு சொல்றார். அது என்ன காரியங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்று இருக்கணும் தான். காரியத்தை யாராலையும் ஒன்றும் மறுக்க முடியாது. வாக்குனால வார்த்தை தான் சொல்ல போறோம். அந்த வார்த்தையை தவிர வேற எதுவும் சொல்ல போறதில்லை. இது பகவான் நாம உச்சாரணமாக இருக்கலாம், இல்லை வேதாந்த விஷயமா இருக்கலாம், நல்வார்த்தைகளாக இருக்கலாம், எது வேணா இருந்துருக்கலாம். அதே மாதிரி மனசுல நினைக்க போறோம், நினைக்கிறது தான் பண்ண போறோம். தொழுது எழு என் மனநன்னு அழ்வாரே சாதிக்கிறார், மனசை குறிச்சு சொல்லின்றிருக்க. காஞ்சிபுரத்துல நம்மாழ்வார் சேவிச்சு முன்னாக்கா தெரியும், அந்த உயர் வர உயர்நல பாசுரம் இருந்துருக்க, அந்த பாசுரத்துக்கு பிரதிபாத்தியமாக அந்த பாசுரத்தினால தெரிவிக்கப்படுபவராக, அதாவது மங்களாசாசனம் செய்யப்படுபவராக தேவபெருமாள் இருந்திருக்க என்பதை தெரியப்படுத்துறது. அந்த ஆழ்வார் தன்னுடைய திருக்கரங்கள்னால தன்னுடைய மார்பை தொட்டுருப்பு, தொழுதெழு என் மனநேன்னு சொல்லி அந்த மார்பு திருமார்பு சொல்லியிருக்கிறதுனால மனசை சொல்ற. இது மனசு யாருடைய அதீனம்ன்றதெல்லாம் வேற விஷயம். ஆத்மாதீனமா தானே மனசு இருக்க போறோம். கரணங்கள்லாம் வந்து ஆத்மாதீனமாக தானே இருக்கு. அந்த இருந்தாலும் கூட அந்த நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்ன்றதுனால தெரியப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி இருக்க. இப்போ ஏதோ நினைக்க போறது, சரீரமும் வியாபாரங்களை பண்ண போறது. இந்த வியாபாரங்களை பண்ணச்சு லௌகிகமான வியாபாரங்களும் இருக்க போறது. பெருமாளுக்கு வந்து கரோஹரையர் மந்திர மார்ஜனன்னு சொல்லி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியங்களை கொண்டும் சரீரத்தை கொண்டு ஒரு பிரகாரமான கைங்கரியங்களும் பண்றதும் இருக்க போறது. இப்படி நாம பண்ற செயல்கள்ல நாம ஒரு எண்ணத்தோட இருக்கணும். மூணு விதமான பிரதிபத்தி பண்ணணும்ன்றத சொல்லி சொல்ற. அவை யாவன, எந்த காரியம் பண்ணாலும் சரி அதுல ஒரு பிரார்த்தி பிரதிபத்தி இருக்கணும். இவற்றினுடைய ஸ்வரூபாதிகள் பரசேஷங்கள் என்றும், இவற்றினுடைய ஸ்வரூபாதிகள் இவற்றினுடைய என்ன சொல்லச்சு, கரணத்ரயங்களுடையவும் கரணியினுடையவும், சரீரம் மனசு வாக்கு இவைகளுக்கு ஆசிரியமாக இருந்துருக்கிற, இது மூணுக்கும் ஆசிரியமாக இருந்துருக்கிற, கரணியாக இருந்துருக்கிற ஆத்மா, எல்லாத்துக்குமே எல்லாமே பரசேஷங்கள். பரசப்தத்தினால எம்பெருமான சொல்ற, எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருக்கின்றன என்கிற ஒரு ஞானம் நமக்கு வேணும். இந்த ஞானத்தை கொண்டுதான் நாம ஒவ்வொரு காரியத்தையும் பண்றோம். இந்த சேஷத்துவ ஞானத்தினால என்ன வரக்கூடியது, இது பிரதிபத்தி பண்றதுனால என்ன லாபம்ன்றதை பார்க்கணும். அந்த சேஷம் சேஷி இதுக்கு முன்ன லட்சணம் தெரியணும். சேஷன்னா என்ன, சேஷின்னா என்னன்றது தெரியணும். சாதாரணமா நம்ம சேஷன் சேஷின்னு சொல்லச்சு சேஷ சப்தத்தினால ஒருத்தனுடைய டிஸ்போசல்ல இருந்துட்டு இருக்கிறவனு சேஷன்னு சொல்லி சொல்றது, யார் டிஸ்போஸ் பண்றவளா இருந்துட்டு இருக்காளோ அவளை சேஷின்னு சொல்றோன்னு சொல்ற. அந்த சரியான ஒரு லட்சணம்,
சேஷ சேஷி பாவத்தினுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறது. ஒரு வஸ்து இருக்கு, இந்த வஸ்துவனால ஒரு வரக்கூடிய ஒரு செயல் இருக்கு, இந்த செயல்னால வரக்கூடிய பலன்னு ஒன்று இருக்கு. எந்த செயலுக்கும் ஒரு பலன் உண்டு, அந்த பலனை அடையிறவன் இருக்கலாம். சில சமயங்கள்ல என்ன சொன்னாக்க, வஸ்துனால வரக்கூடிய செயல்னால வரக்கூடிய பலனை அந்த வஸ்துக்கு வராது, வேற ஒருத்தனுக்கு வரும். அப்போ அந்த வேற ஒருத்தன் வந்து சேஷியாக இருப்பான், இந்த வஸ்து இருக்க இது சேஷமாக இருக்கும்னு சொல்றது. இந்த சேஷ சேஷி பாவத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம மாட்டுல மேல ஃபேன் சுத்துறது, ஃபேன் சுத்துறதுன்றது இருக்க, இது அச்சேதனமான வஸ்து, இது ஃபேன்ன்றது. இந்த ஃபேனுடைய ஒரு கிரிய, இதனுடைய செயல்பாடுன்றது சுத்தறது. சுத்தறதுனால வரக்கூடிய பலன்றது காத்து வருது, நல்ல காத்து வருதுன்றது. இந்த காத்துனால வரக்கூடிய, இந்த காத்துனால வரக்கூடிய பலன், இந்த காத்து வரதுனால இது யாருக்கு சுகத்தை அளிக்கிறதுன்னு பார்க்கணும். யாருக்கு இது விசேஷத்தை ஏற்படுத்துறது? இந்த ஃபேனுக்கு இல்லை, ஃபேன் சுத்தறதுனால அதுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. யார் அந்த ஃபேனுக்கு உரியவனாக இருந்துருக்கானோ, இல்லை யாருடைய டிஸ்போசல்ல அந்த ஃபேன் இருந்துருக்கோ, அவன்தான் இந்த ஃபேன் சுத்தறதுனால வரக்கூடிய பலத்துக்கு ஆசிரியமாக இருந்துருக்கான். பலத்துக்கு, பலத்தினால ஒரு விசேஷத்தை அடையிறவாக இருந்துருக்கான். வெயிலில் போயிட்டு வந்திருக்கோம், நம்ம ஃபேன் போடுறோம், ஃபேன் நம்ம அதீனமாக இருந்துருக்கு, அது போட்டுனா அது சுத்துறது, சுத்தினாக்க அதுல இருந்து வர காத்துனால எனக்கு ஒரு சுகம் ஏற்படுறது. இப்ப இந்த ஃபேன் இருக்க எனக்கு சேஷமாக இருந்துருக்கு, நான் சேஷியாக இருந்துருக்கேன். இதுதான் சேஷ சேஷி பாவம். அதுல வரைச்சு தனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தான் செய்யற செயல்னால தனக்கு ஒரு விசேஷம் ஏற்படுத்திக்காத, பிறருக்காகவே விசேஷத்தை ஏற்படுத்துவதற்காகவே மொத்தம் ஒரு செயலை செய்யறான்னாக்க அவன் சேஷனாக இருந்துருக்கான். யாருக்கு விசேஷம் ஏற்படுறதோ அவன் சேஷியாக இருந்துருக்கான். அப்படின்றது தான் இந்த சேஷ சேஷி பாவத்தினுடைய லட்சணம். இப்போ இது அச்சேதனமா போயிட்டு அச்சேதனத்தினால ஃபேன்ல வந்து அதுக்குன்னு எதுவும் வராது. சேத்தனமா இருந்துருக்கிற நாம்ளே கூட நமக்கு சுவாமியா இருக்கிறவாளுக்காக சில காரியங்களை பண்றோம். இந்த காரியங்கள்னால சுவாமிக்கு சந்தோஷம் ஏற்படணும்னு பண்றோமே தவிர நமக்கு சந்தோஷம் ஏற்படணும்ன்றது இல்லை. நம்ம பண்ற செயல்னால யாருக்கு நாம தாசனாக இருந்துட்டு இருக்கோமோ அவளுக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்ற காரியம். அப்போ அந்த விசேஷத்தை அடைபவர்களாக இருக்கிறவ சுவாமி, அந்த விசேஷத்தை ஏற்படுத்துறவ தாசன். இப்ப இந்த சேஷ சேஷி பாவம்ன்றது இதுதான். இப்போ நம்மளுடைய மூன்று கரணங்கள், மூன்று விஷயங்கள் இப்ப சொல்லியிருக்கு, கரணத்ரயத்திலும்னு இருக்கு. வாக்குனால பகவான் நாமோச்சாரணம் பண்றேன், பகவான் நாமோச்சாரணம் பண்றதுனால வரக்கூடிய சந்தோஷம் யாருக்குன்னா எனக்கு இல்லை. இந்த பகவான் நாமோச்சாரணம் பண்றதுனால பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும்னு நான் பண்றேன். பெருமாளை சேவிக்கிறேன், விழுந்து சேவிக்கிறேன், சேவிக்கிறதுனால வர சந்தோஷம் எனக்கு இல்லை, பெருமாளுக்கு நான் பண்ற காரியத்தினால பெருமாளுக்கு ஒரு விசேஷம் ஏற்படணும்னு சொல்றது. பெருமாளை மனசுல நினைக்கிறது உள்பட எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷபூதமாக இருந்துட்டு நாம செய்யறோம். நாம செய்யற இந்த கரணத்ரயங்கள்னாலையும் செய்யக்கூடிய செயல்கள்னால வரக்கூடிய விசேஷத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறவர் பெருமாள் தானே தவிர நாம இல்லைன்ற ஒரு எண்ணத்தோட நாம இந்த ஒவ்வொரு செயலையும் செய்யணும்ன்ற, இததான் பிரதிபத்தின்னு சொல்லி சொல்ற. அதுல இது மாத்திரம் இல்ல, இவற்றினுடைய ஸ்வரூபாதிகள் பரசேஷங்கள் என்றும், இவற்றினுடைய நம்மளுடைய கரணத்ரயங்கள்
கரணியாக இருந்திருக்கிற ஆத்மா எல்லாவற்றினுடைய ஸ்வரூபமும் அதது நிலையும் இது வந்து பரசேஷங்கள் பரனாக இருந்திருக்க பரம்னா உத்கிருஷ்டனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் அவருக்கு சேஷமாக தான் இருந்திருக்கு நாம நினைக்கலாம் நாம நினைச்சுட்டு இருக்கலாம் இன்னைக்கு இந்த காலட்சேபத்தை நாம கேட்டுட்டு இருக்கோம் காலட்சேபத்தை கேட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு சந்தோஷம் வருதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கலாம் இல்ல நான் சொல்றதுனாலயோ கேட்கறதுனாலயோ வரக்கூடிய விசேஷம்ன்றது பெருமாளுக்கு பெருமாள் என்ன பண்றாருனாக்க எனக்கு சொல்றதுனால ஒரு சந்தோஷம் இவனுக்கு வரட்டும்னு அவர் சங்கல்பிக்கிறார் உங்களுக்கு இதை கேட்கறதுனால ஒரு சந்தோஷம் வரட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறார் இப்படி ரெண்டு விதமாகவும் ஏற்படுறது வஸ்துதக நாம செய்யற செயலுக்கு எல்லாமே எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷமாக தான் இருக்கு ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவும் எம்பெருமானுக்கு சேஷமா இருந்துருக்கு நம்மளுடைய கரணங்கள் இந்த இந்திரியங்கள் சரீரம் எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கு இந்த எண்ணத்தோட தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம பண்ணணும் என்று சொல்ற பராதீனங்கள் என்று சொல்ற பரசேஷத்துக்கும் பராதீனத்துக்கும் வித்தியாசம் பரசேஷத்துக்கும் பராதீனத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா சேஷமா இருந்துட்டு இருக்கிறவன் இவன் சுதந்திரமா கூட ஒரு காரியத்தை பண்ணலாம் அந்த சுதந்திரமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு அது பிரயுக்தமாக அதனால பரனுக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தலாம் இப்படி ஏற்படுத்தினாக்க அப்பவும் பரசேஷத்துன்றது இருக்கு இவனால சுதந்திரமாகவே ஒரு காரியமும் பண்ண முடியாது பராதீனம் எம்பெருமான் கொடுத்த கரணங்களை கொண்டு எம்பெருமான் கொடுத்த சரீரத்தை கொண்டு எம்பெருமான் கொடுத்த ஆத்மா இந்த எம்பெருமானுடைய அதீனமாக இருந்திருக்கிற ஆத்மாவை கொண்டு பெருமாள் எந்த காரியங்களை பண்ணுன்னு நம்மளை நியமிக்கிறாரோ அந்த காரியத்தை தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர வேற எந்த காரியத்தையும் பண்ண முடியாது இதை நாம புரிஞ்சுக்கணும் நாம செல்ற செய்யற ஒவ்வொரு செயலுமே பகவத தீனமாக தான் இருந்துருக்கு சுவாதீனமாக எதுவே இல்லை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த இடத்துல பராதீனங்கள் என்கிற வார்த்தையாக சொல்ற பரசேஷமாக இருந்துருக்கு பராதீனமாக இருந்துருக்கு மூன்றாவது இவற்றால் வரும் பிரயோஜனங்கள் பராட்டங்கள் என்று சொல்றோம் நாம ஒரு செயலை செய்யறோம் செஞ்சாக்க இதனால வரக்கூடிய பிரயோஜனம்ன்றது நமக்கு தான் ஏற்படுறதே தவிர அசலாருக்கு ஏற்படுறதா ஆனா இங்க அப்படி இல்லையா எல்லா பிரயோஜனம் பிரதான பலி ஈஸ்வரன் ரகசிய திரைசாரத்துல சுவாமி சாதிக்கிறார் அந்த விஷயத்தைதான் இந்த இடத்துல சுருக்கமா சொல்றார் நம்மளால நாம செய்யக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் மூலமாக வரக்கூடிய என்னென்ன செயல் உண்டோ அந்த செயலங்கள் அனைத்துக்கும் பலியாக இருந்துட்டு இருக்கிறவர் பலத்தை அதனால வரக்கூடிய பிரயோஜனத்தை அடைபவர் எம்பெருமான் என்று ஒரு தாசன் இருக்கான் சேவகன் இருந்துட்டு இருக்கான் சேவகன் ஒரு காரியத்தை செவ்வனே செய்யறான் அதனால வரக்கூடிய பலன் என்ன வரப்போறது சுவாமிக்கு அந்த காரியம் சரியா ஆறுது ஆபீஸ்ல ஆபீசரா ஒருத்தன் இருக்கான் மீதி நாலு பேர் கிளார்க்கா இருந்துட்டு இருக்கான் கிளார்க்கா இருக்கிறவன் பண்ற காரியங்கள்னால ஆபீசருக்கு தான் பெருமை வரப்போறது இவன் ஒன்னும் பண்ண போறது இல்ல அந்த மாதிரி நம்மளுடைய செயல் அதெல்லாம் வந்து பெருமாளுக்கும் இந்த ஆபீஸ்ல கிளார்க்கா இருக்கிறதுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிறது ஒரு வித்தியாசம் ஒன்னு இருக்கு இந்த இடத்துல ஒரு கன்சிடரேஷன் இருக்கு இவன் நமக்கு சேஷனாக இருக்கிறதுக்கு தாசனாக இருக்கிறதுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறான் அவனுக்கு மாசமா சம்பளம் கொடுக்கறதோ அவனுக்கு சாதம் போட்டு வச்சுக்கிறதோ ஏதோ ஒரு கன்சிடரேஷன் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல வரைச்சே சுவாபாவிகமா இருந்துட்டு இருக்கு பை நேச்சர் இருக்கு இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஆகையால இந்த மாதிரி வரைச்சே நாம பண்ற ஒவ்வொரு காரியத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் இருந்துட்டு இருக்க அது எம்பெருமானுக்கு தான் போறது இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயத்தின்னு நாம ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு அதாவது சாத்விக தியாகம்னு பேர் இருக்கு ஒவ்வொரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிட்டே சந்தியாவந்தனம் பண்றனா பெருமாள் திருவாராதனம் பண்றனா எது பண்ணாலும் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயத்தி
பெருமாளின் பொருட்டு அவருடைய அவர் கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு அவருடைய அவருக்கு பிரீத்தி உண்டு பண்ணுவதற்காக அவர் என்னை செய்து வைக்கிறார், இந்த கிரியையை செய்யும்படியாக பண்றார்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதே மாதிரிதான் சந்தியாவந்தனம் முடிஞ்ச உடனே நாம என்ன சொல்றோம், ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தியே ஸ்வயமேவ காரிதவான், பெருமாள் என்ன கொண்டு இந்த செயலை பண்ணின்றே என்று சொல்றோம். இதனால எல்லாமே எந்த விஷயமா எடுத்துட்டாலும் நாம பண்ணல, எம்பெருமான் பண்ண வைக்கிறேன், அது பராதீனமாக நடக்கிறது. இந்த செயல்னால வரக்கூடிய பிரயோஜனம்ன்றது பெருமாளுக்கு தானே தவிர நமக்கு இல்லை. ஒரு ராஜா வரா, சத்ரு சைன்யம் வருது, எதிராளியிலிருந்து ஒரு போருக்கு வருது, இவனுடைய சைன்யமும் இருக்கு அவனுடைய சைன்யமும் இருக்கு, இந்த ரெண்டு சைன்யத்துக்குள்ள சண்டை நடக்கிறது. சண்டை நடத்தாக்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெயம் வரப்போறது, இன்னொருத்தருக்கு தோல்வி வரப்போறது. இந்த யார் ஜெயிச்சது யாருன்னு சொல்லுவா? சோல்ஜர் சண்டை போட்டா இவன் ஜெயிச்சான்னு நான் சொல்லுவா? சொல்ல மாட்டார். ராஜாக்கு தான் ஜெயிச்சான்றது பலன் வரப்போறது. இப்ப இந்த சோல்ஜரா இருந்திருக்கிறவன் செய்யற செயல்னால வரக்கூடிய பலன்றது எப்படி ராஜாவுக்கு வருதோ, ஏன்னா அந்த சோல்ஜரா இருக்கவன் ராஜாவுக்கு தாசபூதனாக இருக்கான், சேஷபூதனாக இருந்திருக்கான். ஒரு கன்சிடரேஷன்னால இருக்கான்றது அது வேற விஷயம். கன்சிடரேஷன்னா அவன் ஏதோ சம்பளத்துக்கு கொடுக்குறான், மிலிட்ரியெல்லாம் அவன் சம்பளத்துக்கு வச்சுருக்கான், அவனுக்கு ஆகாரம் போட்டுருக்கான், வெறும் நாள்லாம் வெறும உட்காந்து சாதம் வச்சு போட்டு வச்சுருக்கான், சண்டை இன்னைக்கு மாத்திரம் சண்டை போட வைக்கிறான், இதெல்லாம் பண்றதுனால அது வேற விஷயம். இது இயல்பாகவே இருக்கக்கூடியது. ஆகையால நாம பண்ற ஒவ்வொரு காரியமுமே எப்படிப்பட்ட எண்ணத்தோட நாம இந்த காரியங்களை பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றேன். என்ன காரியம்? நாம எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்துருக்கோம். ரெண்டாவது, பகவத் அதீனமாக நம்ம இருந்துருக்கோம். பெருமாளுடைய அதீனம், நம்மளால எதுவும் பண்றதுக்குன்றது ஒன்றும் கிடையாது, அவர் நம்மளை பண்ணி வைக்கிற. ஆகையால நாம பண்ணிட்டுருக்கோம். நாம பண்ற செயல்னால வரக்கூடிய பலனும் பிரயோஜனமும் பெருமாளுக்கு தானே தவிர நமக்கு இல்லைன்றது. இப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலையோட நாம இருந்துட்டு ஒவ்வொரு செயலை செய்யணும். இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், சுவாமி நான் வந்து ஒரு காரியத்தை நான் தானே பண்றேன், நான் பண்ணச்சு பெருமாள் பண்றேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா? நான் நீ பண்றத நான் மறுக்கவே இல்லை, நீதான் பண்ற, ஆனா பராதீனமாக பண்றேன்னு. நமக்கு ஒரு லிமிட்டட் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கேன், அந்த லிமிட்டட் சுவாதந்திரியத்தை கொண்டு நாம நம்ம காரியத்தை நம்ம பண்றோம். ஆத்துல தலிக்கு பண்ண சொல்லி சொல்றோம் நம்ம. அவளுக்கு கொடுத்துருக்கிற சுவாதந்திரியம் என்னன்னாக்க, சாமான்ல இருக்கிற சாமான எல்லாம் கொண்டு நான் என்ன வஸ்து பண்ண சொல்றேனோ, இந்த தலிகை என்ன தலிகை குழம்போ சாதந்தோ கரம்போ என்ன பண்ண சொல்றேனோ அதை பண்றதுக்கு தான் அவளுக்கு சுவாதந்திரியம். என்ன தலிகை பண்ணணும்ன்றதுக்கு சுவாதந்திரியம் கிடையாது. அது யார் சொல்றாளோ, பெரியவாளோ இருக்கிறவா யார் சொல்றாளோ, அவளுக்கு தான் அதுல அதிகாரம். ஆகையால நான் தானே தலிகை பண்றேன்னு சொன்னா கூட நமக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியத்தை கொண்டுதானே நம்ம தலிகை பண்ணிருக்கோம். இது வேணான்னு சொல்றத நம்மளால பண்ண முடியுமா? இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துக்கணும். ஆகையால நம்மளுடைய செயல்கள் கரணத்ரயத்தினாலையும் இந்த அத்மீதுக்கு ஆசிரியமாக இருந்திருக்கிற ஆத்மா, ஆத்மால வரக்கூடிய அனுபவம் உள்பட, இவ்வளவு தூரம் சொல்ற பெருமாள் சேவையை சேவிச்சா எனக்கு தான் சந்தோஷம் வருது. பெருமாளுக்கு என்ன வந்திருக்கு? காலக்ஷேபம் கேட்டா எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு, காலக்ஷேபம் சொன்னா எனக்கு தான் சந்தோஷமா இருந்துருக்கு, பெருமாளுக்கு என்ன இருந்துருக்கு என்று கேட்டா, எப்படி ஒருத்தன் கேட்கிறானேன்றது பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி ஒருத்தர சொல்லும்படியாக ஒரு ஸ்திதி வந்திருக்கேன், அவனுடைய புண்ணிய விசேஷத்துல ஒரு பரிபாக்கம் இப்படி வந்திருக்கேன்னுட்டு பெருமாளுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட பெருமாள் நிக்காத பெருமாள் நமக்கு ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கொடுக்கிறேன்னா, இது கேட்கறதுனால வர சந்தோஷம், இது சொல்றதுனால வர சந்தோஷம்ன்றத அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த அனுபவம் நேரடியா வரல, பெருமாள் கொடுத்து வருது. நாம செய்யற செயல்னால வரக்கூடிய பலன்றது பெருமாளுக்கு வருது. இதுதான் நம்ம
கீதையினுடைய ரகசியம்னு சொல்லணும், பரம ரகசியமான ஒரு விஷயம். இத்தான் சுவாமி இந்த சார சங்கிரகம், சாரமான விஷயம், நம்ம வேதாந்தத்துல சாரமான விஷயத்தை தான் சுருக்கி சொல்ற. அதை நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்துறோம் அவ்வளவுதான். இப்பிரதிபத்திகளோடு சேர்ந்த பிரவருத்தி நிவர்த்திகளை உடையவனுக்கு இப்படி கணக்கு நாம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணமானாக்க, பிரவருத்தி நிவர்த்திகளை உடையவனுக்கு ஒரு செயலை செய்ய செய்யும் பெருமாள் ஈஸ்வரன் நம்மளை இந்த காரியத்தை பண்ண வைக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யறது, இது பிரவருத்தி. நிவர்த்தின்னு சொல்லி சொன்னோம்னாக்க சில செயலை செய்யாமல் இருக்கிறது இருக்கு, அது நிவர்த்தி. நம்மளே சில சமயங்கள்ல யோசனை பண்ணிப்போம், ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ஆபீஸுக்கு போறோம், ரொம்ப கும்பலா இருக்கு, அந்த பஸ் நிறுத்தாத போயிடுறான், அது ஓடி போய் அதுல ஏறணும்னுட்டு பிரயத்னப்படுறோம், சாத்தியம் இல்லாத போயிடுத்து, ஏறாத போயிட்டோம், ஐயோ இது இந்த பஸ்ல போலையே, இந்த பஸ்ஸை விட்டுட்டாக்கா எனக்கு இன்னும் 10 நிமிஷம் நாழி ஆயிடும், ஆபீஸ்ல என்ன சங்கடம் ஏற்படுமோன்னு விசாரப்பட்டு இருப்போம். இவன் அடுத்த பஸ்ல போவோம், அடுத்த பஸ்ல போச்சே, முதல் பஸ்ல போன பஸ் இருந்துட்டு இருக்க அந்த பஸ் ரிப்பேர் ஆகி நின்று போயிருக்கும், அதுல இருக்கவன் மொத்த பேரும் நடு ரோட்ல நின்றுட்டு இருப்பான். இவன் அடுத்த பஸ்ல போனவன் கூட, இவன் இந்த பஸ்ல போயிருந்தாக்க இன்னும் 1 மணிக்காலமும் 2 மணிக்காலமும் ஆயிருக்கும் போய் சேர்றதுக்கு, இந்த 10 நிமிஷம் நாழி ஆனதோடு சரியா போயிட்டு இவன் போய் சேர்ந்துட்டான்னு சொல்றான். இப்ப இதுல இருந்து போகாததுக்கும் காரணம் ஈஸ்வரன் தான். நம்ம மனசுல நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நாம பண்ணிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு எண்ணம் ஏற்படுறதும் இந்த ஈஸ்வராதீனம் தான். ஒரு செயலை செய்யவானான்னு நினைக்கிறது கூட அதுவும் ஈஸ்வராதீனம் தான். இப்ப இந்த பிரவிருத்தி நிவர்த்தி ரூபமாக இருந்திருக்கிற செயல்கள், நம்முடைய செயல்கள் எல்லாத்துமே எல்லாமே ஈஸ்வராதீனம்ன்ற ஒரு எண்ணம் கணக்கு நம்ம மனசுல இருந்ததுன்னாக்க, பரார்த்தமாகவும் பராதீனமாகவும், அதாவது எம்பெருமானுக்கு சேகரபூதமாக இருக்கிறதுனால இதனால வரக்கூடிய பிரயோஜனம் பெருமாளுக்கு, எம்பெருமானுடைய அதீனமாக நாம பண்றோம், நாம சுதந்திரமா நாம எந்த காரியத்தையும் நாம பண்ணல என்கிற ஒரு எண்ணத்தோட நாம பண்ணமானாக்க அப்ப என்ன ஆகுன்ற, பூர்வ உத்தர மத்தியம அவஸ்தைகளிலே என்று சொல்ற, பூர்வ உத்தர மத்தியம அவஸ்தைகளிலே. இந்த பூர்வம் உத்தரம்னு சொல்லி சொன்னா இதுக்கு முன்ன பின்னன்னு சொல்லி சொல்லணும். முன்னும் பின்னும்ன்றது எதனா ஒரு ஒரு காலத்தையோ ஸ்தானத்தையோ எதனா ஒரு குறிப்பிட்டு இதுக்கு முன்ன இதுக்கு பின்னாடின்னு சொல்லணும். இங்க சொல்றது சரணாகதி. சரணாகதிக்கு முன்னு முன்பாக, சரணாகதிக்கு அப்புறமாக, இது நடுவில் இருக்கக்கூடிய சன்னிவேசத்துல மூணு சமயத்திலையும்னு அர்த்தம். பூர்வ உத்தர மத்தியம அவஸ்தைகளில் புத்திபூர்வகமாக அகிருத்திய கரணாதிகள் புகுருகைக்கு அவசியம் அவகாசம் இல்லை. நாம கணக்கு இப்படி சாத்விகத்தியாக புரஸ்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் நாம பண்ணமானாக்க, சரணாகதி பண்றதுக்கு முன்னையும் சரி, சரணாகதி காலத்திலையும் சரி, சரணாகதி பண்ணின பிறகும் சரி, மூணு சமயத்திலையுமே நம்ம மனசு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டோம்னு அர்த்தம். புத்திபூர்வகமாக அகிருத்திய கரணாதிகள் புகுருகை, புத்திபூர்வம் தெரிஞ்சே அகிருத்திய கரணம். அகிருத்திய கரணம்ன்றது செய்யக்கூடாதத செய்யறது, அடுத்தது கிருத்தியாங்கரணம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது கிருத்தியாங்கரணம், பகவதபச்சாரம் பாகவதபச்சாரம் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே இந்த பிரதிபத்தியோட நாம செய்யற செயல் மொத்தம் சாத்விக தியாக புரஸ்தரமாக நாம பண்ணினோமானாக்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையே சரணாகதிக்கு முன்னையும் தப்பு காரியம் பண்ண மாட்டோம், சரணாகதிக்கு அப்புறமும் நமக்கு நாம தப்பு பண்ண மாட்டோம், அபராதம் வராது, புத்திபூர்வமான அபராதம்ன்றது வராது என்று சொல்ற. புத்திபூர்வமான அகிருத்திய கரணாதிகள் புகழ்கைக்கு அவகாசம் இல்லை. அவகாசம் இல்லைன்னா இது எல்லாரும் இதுல சொல்லணும்னா சான்ஸே இல்லைன்னு சொல்றாள், அதுதான் அர்த்தம். புத்திபூர்வமா யாரும் தப்பு காரியம் பண்ண மாட்டோம் என்று சொல்ற.
இப்போ நாம புத்திபூர்வமா தப்பு காரியம் பண்ணமானாக்க இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா பெருமாள் கொடுத்த கரணங்களை கொண்டு பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாகிற மாதிரி காரியத்தை நாம பண்ணல பராதீனமான பண்றோன்ற எண்ணம் இல்லை நாமளே பண்றோன்ற ஒரு எண்ணத்தினாலதான் இந்த புத்திபூர்வமான தவறுகள் ஏற்படுறதுன்றது அப்படி அந்த எண்ணம் இல்லாத இருந்ததுனாக்கா புத்திபூர்வமா தவறு ஏற்படாது சரி உபாய விசேஷத்தாலே பூர்வாதி பூர்வாக விநாசமும் உத்தராக அஸ்லேஷமும் யதாமனோரதம் பிராரப்த விசேஷமும் கழிய நிவர்த்த பிரதிபந்தகனாகியாலே ஸ்வதப்பிராப்தமான சூரிபோகத்திற்கு போக்தாவாம் இப்போ உபாய விசேஷத்தாலே இங்க சொல்லப்பட்ட உபாயம் என்ன பரண்யாசம் பரண்யாச ரூபமான உபாய விசேஷத்தாலே பரண்யாசத்தை நாம அனுஷ்டிச்சிட்டதுனால நாம பிரபன்னர்களாக இருக்கிறபடினால பூர்வாக விநாசமும் உத்தராக அஸ்லேஷமும் பூர்வாக்கம் இங்கேயும் பூர்வம் உத்தரம்னு சொல்லி சொல்றோம் முன்னு பிற்பாடுன்னு சொல்றது சரணாகதிக்கு முன்பு இருந்த ஒரு சமயம் அந்த சமயத்துல பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் எல்லா பாப்பங்களும் போயிடும் பூர்வாக விநாசமும் சரணாகதிக்கு முன்பு அதாவது இந்த பாப்பத்தெல்லாம் கேட்டகரைஸ் பண்ற ஒரு பாப்பம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற பாப்பம் பாப்பம்ன்ற சப்தத்தை சொல்றதை காட்டிலும் கர்மான்ற சப்தத்தை சொல்லிடுவோம் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா இருந்துருக்க அது பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்றது நாம ஏற்கனவே நிறைய கர்மாக்களை பண்ணிருக்கோம் வரிசையில நின்றுருக்குது இந்த கர்மா பலன் கொடுத்த பிறகு அடுத்த கர்மா பலன் கொடுக்கறதுக்காக காத்துருக்கு அந்த கர்மாவெல்லாம் இருந்துருக்க அதெல்லாம் பூர்வாக்கம் என்று சொல்றது அதாவது ஏற்கனவே சரணாகதி பண்றதுக்கு முன்ன பண்ணிருக்கிற கர்மா அந்த கர்மா போகல பலன் கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறது அத சஞ்சித கர்மா பூர்வாக்கம் இப்படி எல்லாம் சொல்லி சொல்றோம் இதுக்கப்புறமா சரணாகதி பண்ண பிற்பாடு நாம செய்யக்கூடிய செயல்கள் இந்த செயல்கள்ல வரைச்சு ரெண்டு விதமா பிரிக்கிறது தெரிஞ்சு பண்றது தெரியாத பண்றது என்பதாக அதாவது தெரிஞ்சே தப்பு பண்றது தெரியாத தப்பு பண்றது நல்ல காரியம் பண்றதை பத்தி விசாரம் இல்லை தெரிஞ்சே தப்பு பண்ணமானாக்க அதுக்கு மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும் தெரிஞ்சே தப்பு பண்ணி பிராயச்சித்தம் பண்ணிக்காத போயிட்டோமானாக்க நாம கேட்கிற காலத்துக்குள்ள சரணாகதி கொடுக்கச்சே பெருமாள் நமக்கு சிக்ஷையை கொடுப்பேன் தெரிஞ்சு தெரியாத தப்பு பண்ணமானாக்க அந்த தப்பெல்லாம் நமக்கு ஒட்டாதுன்னு ஒட்டாதுன்னாக்கா என்ன அர்த்தம் அந்த தப்புக்கு பெருமாள் தண்டிக்கணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்க மாட்டேன் பாப்பெல்லாம் நாசமாயிடும்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா இவன் பண்ண தப்பு காரியத்துக்காக இவனை தண்டிக்கணும்னு பெருமாள் சங்கல்பிச்சேற அந்த எண்ணத்தை மாத்தி பேர்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகையால உபாய விசேஷத்தாலே பூர்வாக்க விநாசமும் விநாசமும் உத்தராக உபாய விசேஷத்தாலே பூர்வாக்க விநாசமும் உத்தராக அஸ்லேஷமும் யதா மனோரதம் பிராரப்த விசேஷமும் கழிய யதா மனோரதம் பிராரப்த விசேஷமும் கழிய நம்ம பிராரப்த கர்மாவில் இங்க யதா மனோரதம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா எவ்வளவு பாகத்தை நாம ஏத்துன்னு இருக்கோன்றதை முன்ன பார்க்கணும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேண்டிய பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா எது இருக்கோ அந்த கர்மாவனுடைய பலத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன் என்று நான் சொல்லியிருக்கோம் ஆகையால எது வரைக்கும் நாம ஒத்துன்னு இருக்கோமோ ஆர்த்த பிரபன்னாளா இருந்துட்டு இருக்கிறவா இதுவே போறோம் அடுத்த நாளே வேணா இன்னும் ஒரு வாரத்திலேயே பெருமாள் சங்கல்பிச்சு நான் செவிகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்ணோம்னா பண்ணிட்டு போனோம் என்றெல்லாம் நினைக்கிறவளா இருக்கிறவா சில பேர் எல்லாம் இருந்துட்டு இருக்க மகான்கள்லாம் இருந்திருக்கா அந்த மாதிரி யதா மனோரதம் நாம என்ன நினைக்கிறோமோ நாம கோலுவதுதான் காலம்
பெருமாள் பரம கிருபையோட இருந்துருக்கார். நீ எப்ப வேணா வாப்பான், அவனுக்கு எல்லா விதமான பரிபூர்ண பிரம்மானுபவம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்குன்னு பெருமாள் சொல்றேன் அவர். ஆகையால பிராரப்த கர்மாவிலையும் யதாமனோரதம் பிராரப்த விசேஷமும் கழிய இதுவும் போயிடுத்துனாக்க நிவத்த பிரதிபந்தன் ஆகையாலே இதுக்கப்புறமா இவனுக்கு தடங்களே எதுவும் கிடையாது. இவனுக்கு இருக்கிறதெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பத்தினால பெருமாளை அடையறதுக்கு வேற ஒன்றும் தடங்கள் இல்லை. இந்த பாப்பம் தானே தடங்கள், பூர்வ கர்மா போயிடுறது, சஞ்சித கர்மா எல்லாம் போயிடுறது, உத்தராங்கமும் இவனுக்கு ஒட்ட போறது இல்லை. பிராரப்த கர்மால எந்த அம்சம் இவன் ஒத்துக்கிறானோ அந்த அம்சம் போக மீதி அம்சம் எல்லாம் போயிடுறது. அப்ப கர்மாவை கர்ம சம்பந்தம் இல்லாதவனா ஆயிட்டபடினால இவனுக்கு சுதப்பிராப்தமான சூரிய போகத்திற்கு போக்தாவாம். இவனுக்கு கிடைக்க போறது என்னன்னாக்க மோட்சம். இது புதுசா கிடைக்கல, அப்பாவுனுடைய சொத்தை பிள்ளை அனுபவிக்கிறான். அப்பாவுனுடைய சொத்தை பிள்ளைக்கு அனுபவிக்கிறதுனாக்க அவனுக்கு பெரிய அதிருஷ்டம் வந்திருக்குப்பா. அப்பா சொத்தை இவன் பிள்ளை அனுபவிக்கிறான்னு எதனா சொல்ல முடியுமான்னு அதுல ஒண்ணுமே கிடையாது. தாயதன கிரமம் இதை இழந்திருக்கான் இத்தனை நாள் வரைக்கலாம். அந்த இழந்து இழப்புன்றது இல்லாதபடி தனக்கு கைங்கரியத்தை கொடுக்கறது. சுதப்பிராப்தமான சூரிபோகத்திற்கு போக்தாவாம். சூரிபோகம் இருந்திருக்க நித்திய சூரிகளாலே அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற சதாபசந்தி சூரியகான்னு சொல்றபடி எம்பெருமானுடைய அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்க அதுக்கு இவர்களும் போக்தாவா ஆகிறார்கள். இவர்களும் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடைபவர்களாக இருந்திருக்கார். இது தியாஜ்ய உபாதேய விபாகம். இது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதுக்கு இதுதான் விபாகம். இது பிரிவினை என்பது சொல்ற. இதுல செய்யக்கூடியது என்னன்னா நாம வந்து எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கோன்றது நினைச்சுக்கணும், பராதீனமாக இருந்திருக்கோன்றது நினைச்சுக்கணும். இதனால வரக்கூடிய பிரயோஜனம் எம்பெருமானுக்கு தான் வருதுன்றதை நாம நினைச்சுக்கணும். ஆகையால இப்படி நினைச்சிருந்தோம்னா இதுக்கு விபரீதமா நினைச்சுக்க கூடாதுன்றது தான் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததுமாக இருக்கக்கூடிய செயல்கள். இத சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிச்சிருக்க. நாம்ளும் இதை தெரிஞ்சுண்டு பெருமாள் தான் நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண வைக்கிறேன்ற ஒரு ஞானத்தோடையும் நம்ம பண்றதெல்லாம் பகவத் கைங்கரிய ரூபமாக இருந்திருக்குன்ற ஒரு எண்ணத்தோடையும் நாம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.